கடலுக்கு போய் மீனுன்னு பிடிச்சிட்டு வர்றது இல்லையா அப்படின்னு அந்த பணக்காரர் கேட்குறேன். போய் பெரிய போட்டு வாங்கலாம், வாங்கி நடுக்கடல் வரைக்கும் போகலாம், போய் இன்னும் ரொம்ப மீன் பிடிக்கலாம், பிடிச்சிட்டு வந்து நிறைய விற்கலாம், விற்று பெரிய பங்களா கட்டலாம், கட்டி நல்லா வசதியாக இருக்கலாம், இருக்கலாமையா, அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து பீடி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். அது நான் இப்போ அப்படித்தானே இருக்கேன் நானே. அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு கடற்கரை, நல்ல நண்பகல் நேரம், கடுமையான வெயில். கடற்கரையில் நிழல் தருகிற மரங்கள்லாம் பெருசாக இருக்காது, அது கடல் பகுதியில். தென்னை மரங்கள் இருக்கும், அந்த தென்னை மரத்தில் ஒன்று அப்படி வளைஞ்சு நிற்கிது, அது ஒரு சின்ன நிழல் தருது. அந்த தென்னை மரத்தில் அந்த நிழலில் அண்டை கொடுத்து ஒருத்தர் உட்காந்து மத்தியானம் 12 மணிக்கு நல்ல சுகமாக உட்காந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கார். வாழ்க்கையை மறந்து அப்படி உட்காந்துருக்கான். ரொம்ப ஏழையாக தெரியுது அவரை பார்த்தா. படகோட்டி அவர், மீனவர் தான் அவர். அவர் அப்படி இருக்கார். அந்த வழியாக ஒரு பணக்காரர் கோட்டு சூட்லாம் போட்டு அந்த வழியாக போய்கிட்டு இருக்கார். அவர் இவரை பார்க்குறாரு. யோ, என்னையா இங்கே உட்காந்துருக்க மத்தியான நேரத்தில், என்ன வேலை பார்க்குற, நான் மீனவன்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த நேரத்துலேயே இங்கே உட்காந்துருக்க, அவரும் ஹாயாக இருக்க, கடலுக்கு போய் மீனுன்னு பிடிச்சிட்டு வர்றது இல்லையா அப்படின்னு அந்த பணக்காரர் கேட்குறாரு. அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டேங்க, இன்றைக்கி உள்ளதை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி உள்ளதை பிடிச்சிட்டு வந்துட்டியா, எவ்வளோ கிடச்சி ஏதோ சொல்லியிருக்கார். இப்படி சும்மா இப்போ உட்காந்துருக்க நேரத்துலையும் திருப்பி படம் ஓட்டிகிட்டு போனேன்னா இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம்ல அப்படின்னு பணக்காரர் கேட்குறார். பிடிக்கலாம், பிடிச்சி ஏயா, நீ இப்போ காலையில் பிடிச்ச மீனை வச்சு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சரியாக இருக்குங்க, போதுங்க அப்படிங்கிறான் அவன். அதுக்கு மேலே நீ பகல்லையும் போய் மீன் பிடிச்சின்னா இன்னும் நிறைய மீனை கொண்டு வரலாம், கொண்டு வந்து விற்பனை பண்ணலாம், பண்ணி நிறைய பணம் கிடைக்கும், நிறைய பணம் கிடச்சி பெரிய போட்டு வாங்கலாம், வாங்கி நடுக்கடல் வரைக்கும் போகலாம், போய் இன்னும் ரொம்ப மீன் பிடிக்கலாம், பிடிச்சிட்டு வந்து நிறைய விற்கலாம், விற்று பெரிய பங்களா கட்டலாம், கட்டி நல்லா வசதியாக இருக்கலாம், இருக்கலாமையா, அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து பீடி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாமா. அது நான் இப்போ அப்படித்தானே இருக்கேன் நானே. இதுக்கேன் பகல்லாம் போய் கஷ்டப்படணும், அப்போ போய் அள்ளிட்டு வரணும், ராத்திரி பகல் முழிச்சு கஷ்டப்பட்டு அப்போ ஜாலியாக இருக்கிறத விட என் அளவுக்கு எது போதுமோ, எது தேவையோ அந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தை நான் மகிழ்ச்சியாக கழித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ பணக்காரர் என்ன சொல்கிறாரு, பணத்தை சம்பாதிப்பதற்கு இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிரு, அப்போ தான் நிம்மதியாக இருக்கலாம்னு பணக்காரர் சொல்கிறார். அந்த ஏழை மீனவன் என்ன சொல்கிறாரு, உனக்கு தேவையான அளவுக்கான சம்பாத்தியத்தை வைத்துக்கொள், அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரெண்டு பேர் சொல்கிறதுலேயும் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது ஒரு சேமிப்புன்னு இருந்துச்சுன்னா எதிர்காலத்துக்கு பயன்படும் வச்சுங்களேன். ஆனாலும் மகிழ்ச்சி என்பது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதில் இருக்குது, இதில் இருக்குது, மாடி மனை கோடி பணம் வாகனம் இதில் எல்லாம் இருக்குது மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட ஏதோ சம்பாதிச்சோமா, நிம்மதியாக இருக்கமா, அதில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஆளுக்கு ஆள் வேறுபடுமை ஒழிய மகிழ்ச்சி என்பது தூய்மையானதாக இருக்கிற வரை மனிதனுக்கு எந்த துன்பமும் இருக்காது. அடுத்த கதையில் பார்ப்போம். வணக்கம்.